பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வாழை இலையில் ராகி தேங்காய் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது ராகியில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இது வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்வீட்டுங்கிறதுனால ஒன்று ரெண்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பூரணம் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இந்த மூணு இருந்தாலே போதும். ராகி மாவு கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். முந்திரியை நம்ம வறுத்துக்கலாம். அதாவது ஒரு 10 முந்திரியை பொடி பண்ணியிருக்கேன். இந்த அப்படியே பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறோம். இதையே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப ஜாஸ்தி வேணும்னா உங்களுக்கு அது தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு நம்ம ஏலக்காய் சீடு மட்டும் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் டீ தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இதை வந்து கீழே போடாமல் டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வெல்லம் வந்து இதை அப்படியே நல்லா மசிச்சு விட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டாலே போதும் வெல்லம். ஏன்னா நம்ம வந்து கம்மியாக செய்கிறதுனால இதை அப்படியே பிரட்டி விடுங்க. பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தண்ணி விட்டு நல்லா லிக்விட் மாதிரி ஆகும். உங்களுக்கு வெல்லம் ஜாஸ்தியானால் கூட நீங்கள் தேங்காய் கூட வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவைனா தேங்காய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது நம்ம வாழை இலையில் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம நடுவில் வந்து மேல் மாவு வச்சுட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறோம். லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம நார்மல் வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி குக்கர் வச்சுக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம இட்லி தட்டையும் வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா வாழை இலை எடுத்துக்கலாம். இப்போது வாழை இலையை லைட்டாக வந்து நீங்கள் தீயில் வாட்டிட்டிங்கனாலும் அப்படியே நிற்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஷேப்பாக கட் இது பண்ணிக்கோங்க. அப்படியே தட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். இது மேலே நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதையே அப்படியே மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கனாலே போதும். இதையே அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஆக்சுவலாக வாழை இலையில் வந்து இந்த குளோரோஃபில் பச்சையம்னு ஒன்று இருக்குது. அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த வாழை இலையிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஓப்பனில் இருந்தால் கூட ஓகே தான். ராகி மாவும் நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஒட்டாமல் இருக்கணும். பார்த்திங்கன்னா ஒட்டலை. இது வந்து கரெக்டான பதம். இதையே நம்ம எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வெந்துருச்சு. சுவையான வாழை இலை ராகி தேங்காய் கொழுக்கட்டை ரெடி. வாழை இலையில் ராகி தேங்காய் கொழுக்கட்டை எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா, கோபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.